நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பலரை சந்திப்போம், பலரோடு கலந்துரையாடுவோம், பலரோடு ஒன்றிணைத்துத்தான் எமது வாழ்க்கையை வாழுவோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பலரை சந்திக்க நேரிடுகிறது. பலரது உதவிகளை பெறக்கூடிய ஒரு நிர்பந்தம் எமக்கு ஏற்படுகிறது. மனிதன் கூட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படுகிறான். அதே போன்று தனித்து எந்த வேலையையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் போது நாம் அன்றாடம் சந்திக்கும் நபர்கள் எங்களுக்கு எவ்வாறு உதவுகிறார்கள்? கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் எங்கள் உள்ளங்களில் பதிந்து அவை நாளை எமது இலக்குகளாக நிர்ணயிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சிறுவயது முதலே எமது சிறுவர்களின் இலக்குகளை நோக்கி அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் பேருந்தில் செல்லும் போது மதகுருமார்கள், கற்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட பலர் பேருந்தில் ஏறுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு மெத்தி வைப்பதுதான் சிறந்த பழக்கம். உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர எல்லோராலும் முடியும். ஆனால் உள்ளங்கையில் உணவை கொண்டு வர விவசாயிகளால் மட்டுமே முடியும்.